So now we want to see exercise 8.2, question number 14. We are given 52 cards. From that we are selecting one king and a queen card. இதனுடைய probability வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So 52 சீட்டுகளில் ஒரு ராசா மற்றும் ஒரு ராணி சீட்டுகள் தேர்ந்தெடுக்க நிகழ்தகவு யாது. இந்த மாதிரி சீட்டு கட்டுகள் செலெக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்ப வி ஆர் யூஸிங் காம்பினேஷன். செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுனா வி ஆர் யூஸிங் பர்மிட்டேஷன், பி யூஸ் பண்ணுவோம். ஒன்லி செலெக்ஷன், செலெக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு வர்றப்போ வி ஆர் யூஸிங் காம்பினேஷன். ஸோ இந்த 52 கார்ட்ஸில் யார் அதுக்கு எப்படி எழுதலாம், செலக்டிங் 2 கார்ட்ஸ் ஃப்ரம் 52 கார்ட்ஸ் அப்படின்னா வி ஹாவ் டு ரைட் இட் அஸ் 52C2. ஏன் இந்த மாதிரி 2 மட்டும் எழுதக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52, அண்டர் 52ல் வி ஆர் செலக்டிங் 2 கார்ட்ஸ் அப்படின்னப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா NC2. அப்போ இந்த இடத்துல வந்து N அப்படிங்கிற இடத்துல 52C2 இருக்குது. இது வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வந்து செலக்டிங் ஏ கிங் கார்டு அண்ட் ஏ குவீன் கார்டு. மொத்தம் வந்து 4 கிங் இருக்கு இல்லையா. ஸோ கிங் வந்து மொத்தம் 4 கார்டு இருக்குது, குவீன் வந்து அதுவும் 4 கார்டு இருக்குது. இங்கே இந்த ஒரு வேர்டு பார்க்கணும், அண்டு. அண்டு அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும், மற்றும். அட் அ டைமில் எடுக்கிற ஒரு கிங் கார்டும் ஒரு குவீன் கார்டும் அட் அ டைமில் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் அண்ட் அப்படின்னு வந்ததுன்னா யூ ஆர் யூஸிங் த சிம்பிள் மல்டிப்ளேஷன், இன்ட்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா கவனமாக யோசிக்கணும். நம்ம எத்தனை கார்டு இருக்குது, மொத்தம் 4 கார்டு இருக்குது. எதை செலக்ட் பண்ணுறோம், ஒரு கார்டு செலக்ட் பண்ணுறோம். செலெக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கிறோம், யூ ஆர் யூஸிங் த சிம்பிள் காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ 4C1. எகெயின் குவீன் கார்டு எத்தனை இருக்குது, 4 குவீன் கார்டு. அதில் எவ்வளோ கார்டு செலக்ட் பண்ணுறோம், ஒரு கார்டு செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஹியர் 4C1. இது வந்து ஃபார் கிங் கார்டு அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபார் குவீன் கார்டு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஃபார்முலா என்ன, செலெக்ஷன் மேலே டோட்டல் நம்பர் கீழே எழுதணும் இல்லையா. இதை அழிச்சிடலாம். ஸோ இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஒன் கிங் கார்டு அண்ட் ஒன் குவீன் கார்டு அப்படின்னா இங்கே என்ன எழுதிக்கணும், 4C1 × 4C1 / 52C2. இது கூட நீ இங்கேயே எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். 52C2னா 52 × 51 / 2 × 1. பெர்முடேஷன் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இது வராது, காம்பினேஷன் அப்படிங்கிறப்ப இந்த கீழே வந்து வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்க, இங்கே என்ன வரும், 26 இல்லையா. இதை மல்டிப்ளை பண்ணிக்க. அதே மாதிரி இங்கே 4C1னா திஸ் இஸ் நத்திங் பட் 4, இதுவும் 4, இங்கே 16 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ இதை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ண யூ ஆர் கெட்டிங் மற்றும் 1326. ஸோ ஹியர் டினாமினேட்டரில் 1326, இந்த இடத்துல என்ன இருக்குது, 16 அப்படின்னு சொல்லியிருக்கு. இஃப் யூ கேன்சல் திஸ் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இஸ் 0.012. ஸோ ஹியர் இட் இஸ் 0.012. ஸோ இதனுடைய ப்ராபிலிட்டி வேல்யூ 0.012. இதில் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அண்டு மற்றும் அப்படின்னு வந்ததுன்னா இந்த மல்டிப்ளேஷன் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே.